ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த கொரோனாவின் தாக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் தற்பொழுது கடந்த ஒரு நான்கு நாட்களாகவே உயிரிழப்பு கிட்டத்தட்ட 10-13 என்று வருகிறது இது ஒரு வகையில் தமிழ்நாட்டு மக்களை பீதி அடைய செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு நான்கு மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பொது போக்குவரத்து கிட்டத்தட்ட 50% திறந்து விட்டுட்டாங்க பேருந்து போக்குவரத்தும் போயிட்டு இருக்குது ஒரு இயல்பு நிலை திரும்பிய மாதிரி தெரியுது சென்னையில பேருந்து போக்குவரத்து மட்டும்தான் இல்ல ஆனா இயல்பு நிலைக்கு சென்னை திரும்பி விட்டதாகவே நல்லாவே தெரியுது பட்டவர்த்தனமா ஆனா அந்த கொரோனாவின் தாக்கம் குறைந்த பாடில்லை சென்னையில வந்து நேற்றைக்கு மட்டும் 1200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமா 1400 பேர் இது எந்த மாதிரி பார்க்க முடியும் சென்னையில் உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கொரோனாவின் தாக்கத்தினால் அதாவது கொரோனா தாக்கம் என்பது சென்னையை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவர்கள் கொரோனா பாதிப்பை பற்றி சொல்லிக்கொண்டே அப்பொழுது பத்திரிகையாளர்கள் சென்னையில் என்ன பாதிப்பு ஏன் பாதிப்பு எப்படி பாதிப்பு முதலில் பப்ளிக் மூலமாக நோய் வந்தது என்று சொன்னீர்கள் அதற்கு பிறகு கோயம்பேடு மூலமாக நோய் வந்தது என்று சொன்னீர்கள் இப்பொழுது பெருகி கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் இது ஒரு விதமான சமூக பரவலா என பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் மைக்கை கட் செய்து ஒளிபரப்பை நிறுத்திவிட்டு இது போல நெகட்டிவ் கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள் இது போல நெகட்டிவ் கேள்விகளை கேட்பதென்றால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வராதீர்கள் என்று அமைச்சர் சொன்னார் உடனே பத்திரிகையாளர்கள் நாங்கள் என்ன உங்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு வந்த அடிமைகளா நீங்கள் இப்படி எப்படி சொல்லலாம் என பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் அதற்கு பதில் சொல்லாத அமைச்சர் தொடர்ந்து தனது அறிக்கையை மட்டும் படித்துவிட்டு உடனே எழுந்து சென்று ஆக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்களால் பதில் சொல்ல கூட முடியாத நிலைமைக்கு சென்னை நகரம் போய்கொண்டிருக்கிறது சென்னை நகரத்தில் இன்று ஒரு பத்திரிகை டிடி நெக்ஸ்ட் என்கிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒருவரது மரணம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு முதியவரது மரணம் அந்த மரணத்தின் காரணம் என்னவென்று மாநகராட்சி அதிகாரிகள் எழுதும்போது கொரோனாவால் ஏற்பட்ட மரணம் என்று எழுதுகிறார்கள் உடனே இன்னொரு மாநகராட்சி அதிகாரி அதை பேனாவால் அடித்து விடுகிறார் அந்த மரணம் கொரோனாவால் ஏற்பட்ட மரணம் அல்ல என அடித்து விடுகிறார் இதை அந்த பேனாவில் அடித்த பகுதிகளை டிடி நெக்ஸ்ட் என்கிற தினத்தந்தியின் ஆங்கில பத்திரிகை செய்தியாக புகைப்படங்களோடு எடுத்து வெளியிட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று சென்னை நகரில் எத்தனை சோதனைகள் செய்யப்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு 3500 சோதனைகள் தினமும் செய்யப்படுகிறது இந்த 3500 சோதனைகளில் ஒரு 2000 பேர் வந்து 1000 பேர் கொரோனா நோய் பாதித்தவர்களாக வருகிறார் சார் இப்படி 3000 மட்டும் சென்னையில் நடக்குதா அதிகபட்ச சோதனையே சென்னையில தான் சொல்றாங்களே இல்ல சென்னையில வந்து எனக்கு தெரிஞ்சு 3000-4000 சோதனைகள் தான் நடத்தப்படுகிறது ஒரு நாளைக்கு நான் இது இந்த பேட்டிக்கு வருவதற்கு முன்பு நான் இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் பேசும்போது 3000-5000 சோதனைகள் தான் நடத்துகிறோம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இந்த சோதனைகளை தனிப்பட்ட முறையில் ஃபாலோ செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களும் 3000-5000 சோதனைகள் என்றுதான் என்னிடம் சொன்னார்கள் அனைவரிடமும் விசாரித்து விட்டுதான் நான் பேசுகிறேன் சோ இதில் சோதனைகளில் இத்தனை பேர் 1000 பேர் வருகிறார்கள் என்கிற நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் சென்னையில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கணக்கை யாராலும் சொல்ல முடியாது இப்போது ஒருவர் மரணம் அடைகிறார் என்றால் அவர் எதனால் மரணம் அடைந்தார் என்பதை கண்டுபிடிக்க கூட சென்னையில் முடியாது அதுபோல மரணங்கள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது சென்னை நகர தெருக்களில் நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நிமிடத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸும் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு சவ ஊர்வலமும் சாலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இதில்
சோகமான நிகழ்வு என்னவென்றால், சென்னை நகரில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான முறையான சோதனை என்பது இல்லை. நீங்கள் எவ்வளவு சோதனை செய்தாலும் அந்த சோதனை என்பதை மூலமாக நீங்கள் நோயாளிகளை கண்டுபிடித்தாலும் அவர்களுக்கு யார் மூலமாக நோய் வந்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் யார் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. நாளுக்கு நாள் சோதனைகள் நடக்கும், எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே போகும், மரணம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பல மரணங்கள் கணக்கு காட்டப்படாமல் மறைக்கப்படுகிறது. நோயாளிகள் எண்ணிக்கை இவர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாத சூழ்நிலைக்கு எல்லை தாண்டி பறந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சென்னையின் யதார்த்தமான சூழல். சென்னையில் யாருக்கு எப்படி எங்கே கோவிட் வருகிறது, என்ன மரணம் நடக்கிறது, போலீஸ் ஒரு கணக்கு சொல்கிறது. போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய எனது நண்பர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வட சென்னை பகுதி எடுத்துக்கொண்டால், திருவெற்றியூர், ராயபுரம் இந்த பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டால், சுமார் ஒரு நாளைக்கு 6000 பேர் வரை கொரோனா பாதிப்பில் இருப்பதாக காவல்துறை ரெக்கார்டுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் சுகாதாரத்துறை ரெக்கார்டுகளில் பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கை வெறும் 3000-2000 என்று காட்டப்படுகிறது. இப்பொழுது யாருக்கு கொரோனா இருக்கிறது என்று யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனால் ஏ சிம்டமேட்டிக் கொரோனா, கொரோனாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாத ஒரு கொரோனா வந்து சென்னை மிரட்டி கொண்டு. அதுல ஒரு விளக்கம் சார், டாக்டர்களிட கேட்கறத விட பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க, அது என்ன சிம்டம்ஸ், அறிகுறின்றது வந்து எந்தெந்த ஸ்டெப்ல கொண்டு போறாங்க? கொரோனா பாசிட்டிவ்னு எல்லாருக்கும் கொடுத்துறாங்க, சிம்டம்ஸே நீங்க ஏ சிம்டம்ஸ் பி சிம்டம்ஸ் இருக்கா என்ன, அது அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது சிம்டம்ஸ்ன்றது வந்து முதல் கொரோனா வந்து தொண்டையில தாக்கும், அதுக்கு பிறகு அது ஒரு நிரந்தரமான ஒரு ஜுரத்தை உருவாக்கும், மூணாவதா வந்து அது வந்து நுரையீரலை தாக்கும், மற்ற உறுப்புகளை தாக்கும், நான்காவதா வரக்கூடியது வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி செப்சிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். செப்சிஸ் என்றால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், கிட்னி, இதயம், நுரையீரல், கணையம் உட்பட அனைத்து பகுதிகளும் வந்து பாதிக்கப்படும். இதுதான் வந்து நாலாவது ஸ்டெப்பு. இதுல வந்து இப்ப வரக்கூடிய சென்னை நகருக்கு வரக்கூடிய கொரோனா என்பது ஒரு 60% மேல் இருமலோ ஜுரமோ தலைவலியோ இருந்தால் நாம் வந்து கொரோனா என்று நாம் கண்டுபிடிக்கலாம். நமக்கே தெரியும் அது கொரோனா என்று. இது போல எந்த அறிகுறியும் இல்லாமல் நேரடியாக மூச்சு திணறல் மரணத்திற்கு கொண்டு போகக்கூடிய கொரோனாவாக வந்து கொண்டிருக்கு. ஏ சிம்டமேட்டிக் தான் அதிகமா இருக்கு. ஏ சிம்டமேட்டிக்ன்றது டைரக்டா மரணமே, மூச்சு திணறல் வந்துருக்கு நேரடியா, அதாவது அது சீரியஸ் ஆச்சுன்னா மூச்சு திணறல் மரணம் தான். அதுதான் இப்ப சென்னையில அதிகமா இருக்கு. அந்த அதாவது எந்த அறிகுறியுமே காட்டாது உங்களுக்கு, இருமல், தலைவலி, ஜுரம் எதுவுமே. மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஏற்கனவே கடந்த ஒரு 20-30 நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார், அவரு எந்த அறிகுறியும் இல்லாமல் 95% பேருக்கு வந்து கொரோனா இருக்கு சென்னையில அப்படின்றாரு. சோ அது வந்து டைரக்டா மூச்சு திறனாளர்லதான் கொண்டு வரும்ன்றீங்க, சரியா? அதாவது அது வந்து நல்லபடியா உடல் நிலையில வந்து எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாது, அது குணமாயிட்டு போயிடும். அதுவே குணமாயிட்டு போயிடும். எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருந்ததுன்னா குணமாயிட்டு போயிடும். எதிர்ப்பு சக்தி இல்லாம உங்களுக்கு வந்து பிபி, சுகரு, கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு நேரடியா மூச்சு திணறல், அதுக்கப்புறம் செப்சிஸ், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் கொண்டு போவோம், மரணத்துக்கு கொண்டு போவோம். அது சார் குறைந்த வயது 25 வயது, 30 வயது, 35 வயது சில பெண்கள் எல்லாம் இறப்பு சம்பவங்கள் கடந்த 2-3 நாட்களா பார்க்க முடியுது. எங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் 25 வயது ஒரு பெண் வந்து இறந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. 5 நாளைக்கு பிறகு அவர்கள் இறந்த பின்பு புதைக்கப்பட்ட பின்புதான் அவங்களுக்கு கொரோனா இருக்கு பாசிட்டிவ்னு வந்து ரிப்போர்ட் வந்தது. இப்ப அதனால அவர்களோடு தொடர்புடையவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. 30 வயது உட்பட்ட பெண் ஒருவர் இறந்திருக்காங்க சென்னையில நேற்று முன்தினம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது எப்படி பார்க்க முடியும்? 25-30 வயது இருக்கிறவங்க எல்லாம் இறப்பு சம்பவங்கள் வருது. இப்போ ஒரு பெண் வந்து சின்ன பெண் ஒண்ணு வந்து இறந்தது வந்து அது 17 வயசு. அதுக்கு மருத்துவ அதிகாரிகள் சொல்லக்கூடிய காரணம், அந்த பெண் வந்து டயபெட்டிக், சர்க்கரை நோய் இருந்த பெண்ணுன்னு சொல்றாங்க.
எனக்கு தெரியல 17 வயசுல அந்த பொண்ணுக்கு எப்படி சர்க்கரை நோய் வந்ததுன்னு. அது ரொம்ப ஒரு அரிதினும் மரிதான ஒரு தகவலா இருக்கு. அந்த கேஸ் சர்க்கரை நோயால இறக்கப்பட்டவர்னு வருதா இல்ல கொரோனா பாசிட்டிவ் அவங்களுக்கு இருந்ததுனால கொரோனோன்னே கணக்கிடுறாங்களா? அதாவது கொரோனா நோய் வந்து கொரோனா நோய் வந்து கோமார்பிட் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. கோமார்பிட் அப்படின்னா பிற வியாதிகள் இருப்பவர்களுக்கு கொரோனா நோய் வந்தால் மரணம் நிச்சயம் என்று என்பதுதான் கோமார்பிட் சிம்டம் உடைய சிண்ட்ரோம் உடைய ஒரு அடையாளம். அது அதுதான் இப்போ அட்வைஸ் பண்றவங்களும் சொல்றாங்க, கோமார்பிட் இருக்கிறவங்க வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டயபெட்டிக் வந்து மரணத்துக்கு காரணமாக இல்லை. கொரோனா வந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதியின் வீரியத்தை கொரோனா கூட்டுகிறது, அதனால் மரணம் ஏற்படுகிறது. சரி, இப்போ சென்னையை பொறுத்தவரையில ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறது. ஒரு சில தளர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு சில தளர்வுகள்ன்றதை விட 100% ஊழியர்கள் வேலை செய்யலான்னு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த தளர்வுகள் கொடுக்கப்பட்டது சரின்னு பாக்குறீங்களா எப்படி? அதாவது டோட்டலா அரசு வந்து இந்த மெக்கானிசத்துல இந்திய அரசு வந்து தோத்துருச்சு. முதல்ல கொரோனா வந்தப்போ சைனால வந்த பீரியட்லயே இவங்க உஷாராயி சைனாக்குள்ள இருந்து அவங்க வந்து யாரையுமே கொண்டு வராம அவங்க இது பண்ணிருக்கணும். ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்தவங்க எல்லாரையுமே இது செப்பரேட் பண்ணி ட்ரீட் பண்ணியிருந்தா கொரோனா வந்து இந்தியாக்குள்ள வந்திருக்காரு. அந்த டைம்ல தான் வந்து குஜராத்ல ட்ரம்ப் மோடி சந்திப்பு மாநாடு, இங்க டெல்லியில தப்லீக் மாநாடு, இப்படி ஏகப்பட்ட தவறுகளை செஞ்ச அப்புறம் உள்ள விட்டுட்டாங்க வியாதியை. உள்ள விட்டுட்டு அப்புறம் இந்த எப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எடுக்கணும்னா, இந்த ஊரடங்கு வந்து இந்த நோய் அதிகரிக்கும் போதுதான் ஊரடங்குக்கு போகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நோயோட ஆரம்ப கட்டத்திலேயே ஊரடங்குக்கு போயிட்டாங்க. ஊரடங்குக்கு போனவங்க சைனா மாதிரி வீட்டை விட்டு வெளில வந்தா கொண்டுடுவேன் சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கணும். இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணியிருக்கணும். இந்த ஊரடங்கை வந்து வூஹான்ல வந்து பர்ஃபெக்டாக கடைபிடிச்சாங்க, சிங்கப்பூர்ல பர்ஃபெக்டாக கடைபிடிச்சிருக்காங்க, நியூசிலாண்டில் பர்ஃபெக்டாக கடைபிடிச்சிருக்காங்க, தைவான்ல பர்ஃபெக்டாக கடைபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் ஊரடங்குல ஊரடங்குக்குள்ள ஒரு ஊரடங்கு, 3 நாள் வார்னிங், 2 நாள் வார்னிங், நீங்கள் கடை தெருவுக்கு போகலாம் வரலாம், ஏகப்பட்ட இழவுகள். அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு காசி மேடம் மூடினவங்க கோயம்பேடம் மூடல, இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. இல்ல மோடி சொல்றாரு உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா நம்ம ஊரடங்க ஃபாலோ பண்ணிருக்கோம்னு சொன்னார்ல. ஆமா, உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா தான் இன்னைக்கு உலக நாடுகள் 6வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா. இன்னும் நீங்க போனீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள தமிழ்நாட்டுல மட்டும் 2 லட்சம் பேர் வந்துருவாங்க நோயாளிகள். ஒரு டெத் வந்து நீங்க கால்குலேட் பண்றது ஒரு 2000-3000 பேருக்கு போயிடும். ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்களே சார், இந்த WHO ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, சென்னையின் நிலை என்னமாகும்? ஏன்னா சென்னை தான் இப்ப வந்து ரொம்ப அதிகமா சென்னை தான் வந்துட்டு இருக்கு. சென்னை லட்சக்கணக்கு ஈஸியா கிராஸ் பண்ணுங்க சார், இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு பாட்டுல இருக்க சொல்லுவாங்க இல்லையா, கையில் ஊமன் கண்ணில் காத்த வெண்ணெய் உணங்கள் போல அப்படின்னு. கையில்லாத ஊமை ஒரு வெண்ணெய் கட்டி வந்து வெயில உருகிறத வந்து அவன் பாக்குறான், அவனால சொல்லவும் முடியாது, அதை மாத்தவும் முடியாது, கத்தவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கையில் உமன் கண்ணில் காத்த வெண்ணெய் உணங்கள் போல அப்படின்றதுதான் இன்னைக்கு கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அரசோட நிலையா இருக்கு சார். இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே அன்பழகனும் கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு, அவரும் மருத்துவமனையில ரொம்ப சீரியஸா கட்டக்கடமா இருந்தாருன்னு சொன்னாங்க, இப்ப கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறதா சொல்றாங்க. திமுக வந்து ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அவங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் அதே போல மக்களுக்கு நல்ல பணி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இலவச பொருட்கள். அந்த அப்ப கொடுக்குற சமயத்துல சமூக விலகல் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணாங்களா? ஏன் அன்பழகனே அவர் மருத்துவமனையில சேர்க்கப்படுற நாள் முதற்கொண்டு அவர் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு இருந்திருக்காரு, இது எந்த மாதிரி பரவிச்சு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அதாவது சார், சுகாதாரத்துறை அமைச்சருடைய அன்பழகனை விடுங்க, அவர் எதிர்கட்சி எம்எல்ஏ, சுகாதாரத்துறை அமைச்சருடைய நேரடி உதவியாளர் முருகன் அப்படின்றவர் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்படாமல் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கார்.
அமைச்சர் அவர் அமைச்சரது குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதனால அமைச்சர் குடும்பமே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோட குடும்பமே டாக்டர்கள் அட்வைஸோட தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க வீட்லேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் தனக்கு கொரோனா இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு ஒரு விதமான உதறல தான் இருக்காரு. இப்போது வரைக்கும் அவருக்கு இல்லைன்ற ரிப்போர்ட் கிடைச்சு. அன்பழகன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோமார்பிட் கண்டிஷன், அதாவது அவர் ஏற்கனவே கணைய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவர், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவர் ஒருத்தர். அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவான எம்எல்ஏ. நான் குடியிருக்கக்கூடிய சேப்பாக்கம் பகுதியுடைய எம்எல்ஏவும் அவர் தான், ரொம்ப ஆக்டிவான எம்எல்ஏ. அவர் வந்து இந்த ஒன்றிணைவோம் திட்டத்துக்கு அவங்க வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து மக்களை சந்திச்சு அவங்க கொடுத்தாங்க, நேரடியாக கொடுத்தாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட நிகழ்வாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, எதிலையுமே சமூக இடைவெளி என்பது இல்லை. இவங்களுக்கு இந்த கொரோனா என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசு. அது வர்ற வரைக்கும் யாருக்கும் தெரியுதுல இது வருதுன்னு. எங்க பத்திரிகையாளர்களே நீங்க பாத்தீங்கன்னா பலர் வந்து அட்மிட் ஆயிட்ட அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது, அண்ணே இது ரொம்ப மோசங்கண்ணே, அண்ணே நுரையீரலுக்குள்ள போயிடுதுண்ணே, மூச்சு விட முடியலண்ணே, கஷ்டமா இருக்குண்ணே, அண்ணே அண்ணேன்னு அலரும் போதுதான் அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களுக்கே இந்த சீரியஸ்னஸ் புரியுது. அதே மாதிரிதான் எல்லாருக்குமே, சாதாரண மக்கள் உட்பட நீங்க நான் உட்பட எல்லாருக்குமே இது வந்த பிறகுதான் இதோட ஆபத்து புரியுது. அந்த மாதிரி சமூக இடைவெளி இல்லாம அரசியல் கட்சிகள் ஒன்றிணைவோம் வா மக்கள் நல திட்டங்கள் அப்படி இப்படின்னு அவங்க செயல்படுறதுனால அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்காதனால வந்திருக்கு. இப்ப அன்பழகனை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து ரேலா மருத்துவ நிறுவனத்துல அவங்க இந்த கணைய விஷயங்கள்ல புகழ்பெற்ற டாக்டர் முகமது ரேலா, அவரு தான் ஜெயலலிதாவுக்கும் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் சிகிச்சை அளிச்சவர் கணையத்துக்கு. ஏன்னா மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர்ல தானே, செப்சிஸ்ல தானே அந்த மாதிரி இருந்தாங்க இது பண்ணாங்க. இப்போ அன்பழகனுக்கு வந்திருக்கிறதும் ஒரு விதமான செப்சிஸ் தான். செப்சிஸ்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, கணையம் பாதிக்கப்பட்டிருக்கு, இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லா விதமான விஷயங்களும் பாதிக்கப்படுறதுனால அவர் சீரியஸ் நிலைமையில இருக்கார். 80% ஆக்சிஜன் ஆக்சிஜன்றது ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ், மிக மிக சீரியஸ் ஸ்டேஜ். அதுல இருந்து அவர் ரெக்கவரி ஆயிட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து எப்ப ரெக்கவரி ஆவாங்க, எப்ப திரும்பி போவாங்கன்றது வந்து யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவர் இன்னைக்கு அவதிப்பட்டு சிகிச்சை பெற்று. சரி, சென்னையை பொறுத்த வரைக்கும் அரசு என்ன முடிவு எடுத்திருக்காங்க சார்? அது 5 அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க, ஜெயக்குமார், காமராஜ், கேபி அன்பழகன். இந்த 5 அமைச்சர்கள் நியமிச்சிருக்கிறத வச்சு இவங்க வந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடியோட பாஷையிலே சொல்லணும்னா ஸ்டாலின் வந்து கொரோனாவுக்கு அரசு எடுத்த முயற்சிகள் சரியில்லைன்னு சொல்லும்போது ஸ்டாலின் என்ன டாக்டரா அப்படின்னு எடப்பாடி கேட்டாரு. இப்ப நியமிக்கப்பட்ட 5 அமைச்சர்களும் டாக்டர்களா அப்படின்றது வந்து கேக்குது சார். இதுல தேவையான முயற்சி என்னன்னா கேரளா தான் சார். கேரளா வந்து நீங்க ஒருத்தன் மிஸ்ஃபயர் ஆனாலும் சரி அவனோட கான்டாக்ட்ஸ வந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இத்தனை 500,000 பேர் வெளிநாட்டுல இருந்து, கிட்டத்தட்ட 450,000 பேர் உள்ள வந்திருக்காங்க கேரளாக்குள்ள. ஆனா 450,000 பேருக்குள்ளயும் தேடி கண்டுபிடிச்சு கொரோனா பேஷண்ட்டுகளை தனிமைப்படுத்தி வீடுகளில் தனிமைப்படுத்தி அதை படுத்தி இதை படுத்தி அவங்களுடைய கான்டாக்ட் ட்ரேசிங்க கரெக்டாக பண்ணாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளா வந்து கொரோனா உச்சத்தில் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா கான்டாக்டையும் அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி கொரோனாவை குறைச்சி கொரோனாவை ஜீரோவுக்கு கொண்டு வந்தவங்க. அவங்க இப்போ சஃபர் ஆகுறாங்கன்னா அது வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க தான் சார். அந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்டிங் வந்து மிக 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 அதிகப்படுத்தணும். ஒட்டுமொத்தமா கொரோனா இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களோட கான்டாக்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மிக மிக பெரிய வேலைகள் சார். இதெல்லாம் செய்யறதுக்கு தமிழக அரசு கிட்ட ஆள் இல்லை. இதை வந்து டெக்னிக்கலா ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போடணும், அமைச்சர்கள் போட்டுலாம் பிரயோஜனம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் போட்ட மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு ஒவ்வொரு ஜோனையும் வாட்ச் பண்ணணும்.
இப்ப எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க சார், எல்லாமே ஓபனா வருது. எட்டாம் தேதியில இருந்து புறநகர் பகுதிகளுக்கு மதுக்கடைகள் வருது, சென்னை புறநகர் பகுதிக்கு மதுக்கடைகள் வருது, எல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க. இப்பவே அவங்க சென்னைக்காரங்க வெளியூர்ல பூஜிச்சு சென்னையில சென்னையில நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. இந்த நேரத்துல மதுக்கடைகள் எட்டாம் தேதி ஓபன் ஆயிடும்னு எந்த அறிவிப்பு? அரசு எதுவுமே அரசு தரப்பு இது வரைக்கும் பேசல. இது வரைக்கும் பேசல. அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து மதுக்கடைகள் வந்து சென்னை நகரோட புறநகர் பகுதிகளில் மதுக்கடை ஓபன் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையை போலவே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க மாவட்டம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல மதுக்கடைகள் இருக்கு. சென்னையை போலவே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் வந்து திருவள்ளூர். திருவள்ளூர்ல மதுக்கடைகள் இருக்கு. அப்போ சென்னை அவுட்டுக்கும் கொண்டு வரதுல என்ன தவறு அப்படின்றது தான் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் அணியறதும் சரி, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறதும் சரி, மக்கள் வந்து தங்களுக்குள்ள ரியாக்ட் பண்ணிக்கிறதும் சரி, எதுவுமே வந்து எங்கேயும் ஒழுங்கா நடக்கல. கடைசியில இவங்க என்ன சொல்ல போறாங்க, மக்கள் வந்து ஒழுக்கமா இல்லை, அவங்க வந்து அரசு சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கல, அதனால அவங்க கட்டுப்பாடோட அவங்க இயங்கல, அதனால கொரோனா பரவிச்சு, அதனால சாவு அதிகமாயிடுச்சு, அதனால லட்சக்கணக்கான மக்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னு இவங்க கதவிட போறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அரசு ஃபெயிலியர், அரசால் இனி கட்டுப்படுத்த முடியாது, ஊரடங்கு என்பது கண் துடைப்பு, அதற்கு அதனால் எந்த பலனும் கிடையாது, லட்சக்கணக்கான மக்களுக்கு நோய் வரப்போகிறது, அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கான முறையான ஏற்பாடுகள் இல்லை. இப்பவுமே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொரோனா வார்டெல்லாம் வந்து நரகம் மாதிரி இருக்கு. அதுல இருக்க பாத்ரூமுக்கு போனீங்கனாலே நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பாத்ரூம் கிட்ட நின்னீங்கனாலே உங்களுக்கு நீங்க கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளியா இருந்தா மரணத்தை நோக்கி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு மோசமான ஸ்டான்லியோட நிலைமை இருக்கு. அது மாதிரி அது ஏன்னா அது ஏழைகள் வரக்கூடிய வடசென்னை பகுதி மருத்துவமனைன்றதுனால இருக்கு. ஓமந்தூரார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கல்லா கட்ட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு அரசாங்கமும் ஆதரவோட லட்சக்கணக்கில் அவங்களுக்கான ஃபீஸ்களை வாரி வழங்குது. இப்படி தான் சார் போகும் கொரோனா. இது இவங்க கண்ட்ரோல்ல இனி இருக்காது, இவங்களால கட்டுப்படுத்தவும் முடியாது, அந்த நிலைமை தான் சார். மிக்க நன்றி திரு நக்கீரன் பிரகாஷ் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கொரோனாவில இருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொருவருமே பயணிப்போம், அந்த நம்பிக்கையோட பயணிப்போம். ஆனா அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க பதிவு பண்றீங்க, அது உங்களுடைய வார்த்தை. உங்களுடைய வார்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நக்கீரன் பிரகாஷ் சார். கொரோனா பற்றி முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினது ஆதன் இணையதளம் தான். யாருமே அதை பத்தி பேசாமதப்போ ஆதன் இணையதளத்துல நம்ம ரெண்டு பேரும் தான் பேசணும். அன்னைக்கும் இதே தான் சொன்னேன், இந்த நிலவரம் இப்படிதான் போகும்னு சொன்னேன். இன்னைக்கும் அந்த நிலவரம் போற போக்க இந்த வார்த்தைகள்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணிருக்கேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.